ஏசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டு மீண்டும் உயிர் பெற்ற உயிர்த்த ஞாயிறு தினம் இன்றாகும். உயிர்த்த ஞாயிறை முன்னிட்டு நாடளாவிய ரீதியாக உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான வழிபாடாக மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது. மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா யோசப் ஆண்டகை தலைமையில் அருட்தந்தையர்களினால் இந்த உயிர்த்த ஞாயிறு விசேட வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதன்போது 2019 நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு வழிபாடுகளின் போது உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டதுடன் அவர்களது ஆத்ம சாந்திக்கான பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் மெழுகுவர்த்தி செபிக்கப்பட்டு நீரினுள் அமுழ்த்தப்பட்டு புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு விசேட கூட்டு திருப்பலி ஆயர் தலைமையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதுடன் பக்தர்களுக்கு ஆசிர்வாதமும் வழங்கப்பட்டது. சுகாதார நடைமுறைகளை பேணியவாறு நடைபெற்ற இந்த வழிபாடுகளில் மட்டுப்படுத்தப்பட்ட அடியார்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அதே நேரம் மன்னார் தூய செபஸ்தியார் பேராலயத்திலும் நேற்று நள்ளிரவு ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் குருக்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இதன்போது மக்கள் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக கலந்து கொண்டனர். திருவிழா திருப்பலி இடம்பெற்ற போது ஆலயத்தை சூழ இராணுவம் மற்றும் போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் மன்னார் மறைமாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலி இடம்பெற்றதோடு தேவாலயங்களுக்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது.